உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இத்தனை நாள் நீங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்ததுல உங்களை அவர் பிசிக்கலா ஆம் பண்ணவோ கொடுமைப்படுத்தவோ இல்லை, இல்ல தகாத வார்த்தைகளால திட்டினதோ அப்படி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்குள்ள இல்ல. சொல்ல போனா என்கிட்ட கவுன்சிலிங்காக வர்ற எந்த புருஷன் பொண்டாட்டியும் இப்படி பக்கத்துல பக்கத்துல உட்கார்றத கூட விரும்ப மாட்டாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள எந்த தர்ம சங்கடமோ வருத்தமோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கலாமா வேணாமான்றத பத்தி நான் முடிவு பண்ணுவேன். சார், இன்னும் ஒரு வருஷம்னா? சார், என்ன சார் சொல்றீங்க? என்னால இவரு கூட வாழ முடியலன்னு தானே டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கேன். என்ன போய் இன்னும் 1 இயருக்கு? இந்த பாருமா சண்மதி, கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் என்ன, ஒரு டைவர்ஸ் கேஸ்னா அதோட ப்ரொசீஜர் என்னங்கிறதுலாம் ஒரு அட்வொகேட்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்காம பிரிஞ்சு வாழணுங்கிற நோக்கத்தோட மட்டும்தான் வந்திருக்கீங்க. மற்றபடி நீங்க ஏன் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறதுக்கு வேற எந்த நியாயமான காரணமும் இல்லை. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க கேட்டீங்கிறதுக்காக உடனே டைவர்ஸ் கொடுத்தா அது முறையா இருக்காதுமா? நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒன்னா ஒரே வீட்டில் வாழ்ந்து பாருங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்குள்ள ஒத்து வரலன்னா அப்ப வந்து கேளுங்க. அப்ப உங்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்குறேன் சார். அதான் நான் இப்பவே எல்லாமே தெளிவா சொல்லிட்டேனே சார். அப்புறம் இதுக்கு என்ன 1 இயர் வெயிட் பண்ணணும்? இத பாருங்க, இப்ப நீங்க எடுத்திருக்கிற முடிவு ஏதோ அவசரத்துல எடுத்த முடிவு மாதிரி தெரியுது. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சே கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த கொஞ்ச நாள்லயே எப்படி அவர் உங்களுக்கு ஏத்தவர் இல்லைங்கிற முடிவுக்கு உங்களால வர முடியும்? அதான் இன்னும் ஒரு வருஷம் உங்களை அவரோட சேர்ந்து வாழ சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிப்பேன். அது வரைக்கும் உங்க டைவர்ஸ் கேஸ நான் போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறேன். சார், நான் என்ன சொல்றேன்னா சார், எனக்கு ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.